गुड मॉर्निंग स्टूडेंट्स இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஆறாம் வகுப்பு அறிவியல் பருவம் 1 அலகு 6 உடல் நலம் சுகாதாரம் போன கிளாஸ்ல என்ன பார்த்தனா உடல் நலம் சுகாதாரம் அப்புறம் நம்மை சுற்றி உள்ள சாரி நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து பொருட்கள் கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரத வைட்டமின் அத பத்தி பார்த்தோம் இந்த கிளாஸ்லயும் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் நீர் அத பத்தி இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம் ஸ்டூடண்ட்ஸ் அட்டவணை 2 உயிர்ச்சத்து வைட்டமின் இறுதியாக காணப்படுவது இதில் குறைபாடு இருந்தால் கிடைக்கும் நோய் அறிகுறிகள் வைட்டமின் ஏ மீன் எண்ணெய் முட்டை பால் நெய் கேரட் சோளம் மஞ்சள் நிற பழங்கள் கீரைகள் மாலைக்கண் நோய் குறைவான கண் பார்வை மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம் சரிங்களாப்பா அப்புறமா வைட்டமின் பி முழு தானியம் தீட்டப்படாத அரிசி பால் மீன் இறைச்சி பட்டாணி பயிர் வகை பச்சை காய்கறிகள் பெரி பெரி நரம்பு பலவீனம் உடல் சோர்வு ரொம்ப டயர்டாவே சரிங்களா வைட்டமின் சி ஆரஞ்சு நெல்லிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி நோய் வந்து ஸ்கர்வி ஈறுகளில் இரத்த கசிவு பல் ஈறுகள் என்ன செய்யும் ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் வைட்டமின் டி மீன் எண்ணெய் முட்டை பால் சூரிய ஒளி நமது தோலில் உருவாகிறது ரிக்கட்ஸ் பலவீனமான வளைவான எலும்புகள் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க பலவீனமா இருக்கும் வைட்டமின் இ தாவர எண்ணெய்கள் பச்சை காய்கறிகள் முழு கோதுமை மாம்பழம் ஆப்பிள் கீரைகள் நரம்பு பலவியில மங்களான கண் பார்வை மலட்டுத்தன்மை குழந்தையின்மையும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதது நோய் வைட்டமின் கே பச்சை காய்கறிகள் தக்காளி முட்டைக்கோஸ் முட்டைகள் பாலாலான தயாரிப்புகள் பலவீனமான எலும்புகள் பற்கள் மற்றும் இரத்த முறையாமை போன்றவை சிறிய வெட்டு பட்டிருந்தால் கூட அதிகப்படியான இரத்த போக்கு லேசா நம்மளுக்கு இங்கே காயப்பட்டா கூட ரத்தம் விடாம போயிட்டே இருக்கு சரிங்களா அப்புறம் உங்களுக்கு தெரியுமா சூரிய திரை பூச்சி சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறது எனவே வைட்டமின் டி குறைபாடு நோய் ஏற்படுகிறது அதாவது இந்த லோஷன் தைக்கும் வெயிலில் போன அப்படி என்ன செய்ய நீங்க யார் அதை யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது அதிகமா நம்ம எந்தெந்த காலநிலைகள்ல சீசன்ல கிடைக்கிற பழங்கள் நாம சாப்பிடணும் அப்புறமா தாது உப்புகள் மினரல்ஸ் தாது உப்புகள் உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுகின்றன கீரை வகைகள் பருப்பு வகைகள் முட்டை பால் மீன் மற்றும் பழங்கள் போன்றவை தாது உப்புகள் நிறைந்த முக்கிய உணவுப் பொருட்கள் ஆகும் சரிங்களா அப்ப எல்லாத்துலயுமே பால் வருது பால் எல்லாரும் நைட்டு சாப்பிட்டு படுக்கையில குடிச்சிட்டு படுங்க தாது உப்புகள் பாதுகாப்பு உணவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன புரதம் வந்து வளர்ச்சி உணவு தாது உப்புகள் பாதுகாப்பு உணவுகள் சரிங்களாப்பா அப்புறம் அட்டவணை 3 தாது உப்புகள் பணிகள் கால்சியம் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் இரத்தம் உறைதல் பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி அப்போ இந்த கால்சியம் பாஸ்பரஸ் அயோடின் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை நாம என்ன செய்யணும் சாப்பிட்டுக்கணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் புரதம் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது உலகளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது முருங்கை இலைகளை பெரும்பாலும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளான சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளாகும் அந்த முருங்கை இலை நம்ம இந்தியாவில் தான் இப்போ நிறைய கிடைக்குது அதில் உள்ள என்னென்ன வைட்டமின்கள் இருக்குது என்னென்ன சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் நம்மளுக்கு என்ன செய்ய அந்த முருங்கை இலை தான் செயல்படுது அப்போ எல்லாம் நினச்சிங்க முருங்கை கீரை முருங்கை இலை அந்த பொடி பண்ணிலாம் சாப்பிடுங்க அப்புறமா நீர் வாட்டர் பத்தி பார்க்க போறோம் நமது உடலுக்கு போதுமான அளவு நீர் தேவைப்படுகிறது நாம் தினந்தோறும் குறைந்து 2 லிட்டர்கள் நீரை குடிக்க வேண்டும் குறைந்து ஒரு நாள்ல நம்ம 2 லிட்டர் நீரையா நம்ம என்ன செய்யணும் குடிக்கணும் சரிங்களா அப்புறம் அட்டவணை வரிசையின் சத்துக்கள் மூலங்கள் அல்லது ஆதாரங்கள் பணிகள் கார்போஹைட்ரேட்கள் அரிசி கோதுமை உருளைக்கிழங்கு கொழுப்புகள் ஆற்றல் இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஆற்றலை தருகிறது இதில் உள்ள ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு என்னென்ன உணவுப் பொருட்கள் எதில் எதில் அடங்கியிருக்குன்னு அப்புறம் வைட்டமின்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இறைச்சி மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தாது உப்புகள் பொதுவான உடல் செயல்பாடுகள் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது இப்போ உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உடல் நலம் உடல் நலம் என்பது முழுமையான உடல் நலம் மனநலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது உடல் நலம் என்பது நோயின்றி இருப்பது மட்டுமல்ல சத்தான உணவை சாப்பிடுவதால் நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குறைகளற்ற நிலையை பெறுகிறோம் உடல் நலமாக இருக்கும் போது நீங்கள் நன்றாக இருப்பதாக உணர்வீர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையோடும் நோய்கள் இன்றி இருப்பதையும் உணர்வீர்கள்
நீங்கள் எல்லா செயல்களிலும் ஈடுபாட்டோடும் வாழ்க்கையை அனுபவிக்கும் திறனோடும் இருப்பீர்கள். சத்து குறைந்த உணவு வகைகள் உடல் பருமனையும் நோய்களையும் உண்டாக்கும். அதனால் தங்களுடைய உணவை சரியாக தேர்ந்தெடுக்கும். நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடும் போது நம்மளுக்கு உடலும் சரி மனமும் சரி நல்ல விதமா இருக்கும். அப்ப நம்மளே அது உணர்வோம், நாம நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனால எல்லாரும் என்ன செய்யணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும், நோய்கள் வராம துரித உணவுகள் சாப்பிடாம நல்ல ஆரோக்கியமா உள்ள உணவுகளை சாப்பிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறங்க வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தைக்கு நீ உடல்நலம் கொண்டவருக்கு சரி குறியும் உடல்நலம் இல்லாதவருக்கு தவறு குறியும் இடுக. ஏற்கனவே இது இது டிக் பண்ணி இருக்கு, அதையெல்லாம் என்ன செய்யுங்க டிக் பண்ணிக்கிடுங்க. அப்பொழுதுதான் நல்ல உடல்நலம் நலமான உடல்நிலை கிடைக்கும். உணவு என்பது போதுமான அளவு நீரையும் சரியான அளவு ஆற்றலையும் தர வேண்டும். அதிக வேலை செய்யும் திறன் பெறுபவருக்கு நல்ல உடல் மற்றும் மனநலத்திற்கு நோய்களை எதிர்க்கும் அதிக திறன் பெறுவதற்கு உடல் நன்றாக வளர்வதற்கு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு சரிங்களா. உங்கள் உணவு சரிவிகித உணவாக இல்லாத போது விளைவுகள் எப்படி இருக்கும்? இந்த குழந்தைகள் சாதாரணமாக இருப்பதாக தெரிகிறதா? என்ன காரணம் யூகித்து கூறுக. இதுல பாருங்க, ஒரு குழந்தை வயிறு கொஞ்சம் இன்னும் செய்து பெருசா இருக்கு, ஒரு குழந்தை ரொம்ப டல்லா இருக்கு, இன்னொரு குழந்தை ரொம்ப மெலிஞ்சிருக்கு சரிங்களா. இந்த குழந்தைகள் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகும். மராஸ்மஸ் குவாஷியாஸ்கோர். ஊட்டச்சத்து குறைபாடு, நாம் உண்ணும் உணவில் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் அனைத்தும் சரியான விகிதத்தில் கிடைக்கவில்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் நோய்கள் உண்டாகின்றன. உங்களுக்கு தெரியுமா, சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கிறார்கள். இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக உலக அளவில் 2வது இடத்தில் உள்ளது. சரி, அப்புறம் அட்டவணை 5 நோய்கள் குவாஷியஸ்கோர் அறிகுறிகள். வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு. இந்த குவாஷியஸ்கோர் நோய் ஏற்பட்ட இந்தந்த அறிகுறிகள்லாம் இருக்கும் சரிங்களாப்பா. அப்புறம் மராஸ்மஸ், எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை தோன்றும். மெதுவான உடல் வளர்ச்சி, ரொம்ப ஆள் மெலிஞ்சு இருப்பாங்க, தோலை உடம்பு மூன்ற மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் தாது உப்புக்கள் நோய்கள் கால்சியம் ரிக்கட்ஸ், பாஸ்பரஸ், ஆஸ்டிமோ மலேசியா, அயோடின் கிரிட்டிசிசம். குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து ரத்த சோகை. இரும்புச்சத்து அதிகமாக பேரித்தம்பளத்தை என்ன செய்யணும், சாப்பிடணும் சரிங்களா. சரி, இப்போ உடற்பயிற்சியும் ஓய்வு. உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்யறது உடற்செயல், குழு விளையாட்டுகள் விளையாடுதல், உடற்பயிற்சி வாக்கிங் போறல், தனிநபர் விளையாட்டு, யோகா, சுறுசுறுப்பாக இயங்குதல், நடனம். அப்ப நம்ம எப்போதுமே டல்லாவே இருக்கக்கூடாது, எப்போ என்ன செய்யணும், ஆக்டிவா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. இப்ப பாருங்க, உடற்பயிற்சி என்பது உடல் தகுதி, முழு நலம், உடல் நலம் ஆகியவற்றை பெறுவதற்கும் அல்லது அதிகப்படுத்துவதற்கும் செய்யப்படும் உடல் ரீதியான பயிற்சி ஆகும். இது கீழே கொடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு காரணங்களை உள்ளடக்கியது. வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை அதிகப்படுத்துதல், வயிறு முதிர்ச்சியை தவிர்த்தல், தசைகள் மற்றும் இதய ரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்துதல், தடகள விளையாட்டு திறனை மேம்படுத்துதல், இடையை குறைத்தல். உடற்பயிற்சியான குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் ஏற்படும் உடல் பருமன் விளைவுகளை குறைக்கும். அதாவது நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு நல்ல தசைகள் ரத்த ஓட்டம் வந்து சீரா இயங்கும். அப்புறம் வந்து நம்ம ஏதாவது விளையாட்டு விளையாடணும் வச்சுக்கோ, நம்ம இடைய குறிக்கும் சரிங்களா. அப்புறம் இது நம்ம எந்த வாக்கிங் போறது, சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய வரையும் நம்ம என்ன செய்யலாம், வாக்கிங் போய்க்கலாம். உடல் பருமனாக இருக்கவங்க இதை நீங்க என்ன செய்ய தொடர்ந்து செய்யுங்க ஸ்டூடெண்ட். இன்று உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, அந்த செயல்பாடு 7 பக்கம் 99 இருக்கு. இதுல வந்து பாசிப்பயரை வந்து முளை கட்டி சாப்பிட சொல்லியிருக்கு. அப்போ அதே மாதிரி நீங்க முளை கட்டி சாப்பிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய சத்து என்ன செய்யும் கிடைக்கும் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.